இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, தற்போது சசிகலா அதிமுகவை கைப்பற்றுவாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலும் எழுந்திருக்கு. இதையடுத்து சசிகலாவின் அரசியலை அவ்வளவு எளிதாக யாராலும் அலட்சியப்படுத்திவிட முடியாது அப்படின்னும் சொல்லப்படுது. தற்போது இது தொடர்பான முழு விளக்கத்தையும் தான் நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வியூவர்ஸ், டுடே இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தெரிஞ்சிக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தினமும் முக்கிய தகவலை தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சசிகலா அதிமுகவை கைப்பற்றுவாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு தற்போது எல்லார் மத்தியிலும் எழுந்திருக்கு. சசிகலா வருகையை ஆரம்பத்திலிருந்தே எடப்பாடி பழனிசாமி கண்டுகொள்ளாமல் விட்டுட்டாரு. இப்போது சசிகலாவின் அரசியலை அவ்வளவு எளிதாக யாராலும் அலட்சியப்படுத்தி விடவும் முடியாது அப்படின்னும் சொல்லப்படுது. சசிகலாவுடன் பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கட்சியை விட்டு நீக்க வேண்டும் அப்படின்னு அதிமுகவில் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. அப்படி இருந்தும் இன்னமும் சிலர் சசிகலாவிடம் பேசிக்கொண்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் 20 மேற்பட்டோர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்பட்டும் இருக்காங்க. சசிகலாவின் ஒவ்வொரு ஆடியோவிலையும் கொரோனா முடியட்டும், தொண்டர்களை வந்து சந்திப்பேன், என்னை நம்பின யாரையும் கைவிட மாட்டேன் அப்படின்னு சசிகலா தொடர்ந்து ஒரே பேச்சை சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதுவும் கோவை, தருமபுரி, ஈரோட்டைச் சேர்ந்த நிர்வாகிகளிடம், அதாவது கொங்கு மண்டல நிர்வாகிகளிடமும் இப்படி சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த ஆடியோ விவகாரத்தை அலட்சியமாக நினைச்ச எடப்பாடி பழனிசாமி மெல்ல மெல்ல கலக்கமடைஞ்சதாகவும் தெரியுது. டெல்டா மாவட்டத்தில் தனக்கு நெருக்கமான நிர்வாகிகள் சிலர் மூலமாக யாரும் சசிகலா பக்கம் செல்ல வேண்டாம் என ஆதரவு திரட்ட தொடங்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. கொங்கு மண்டலத்தில் யார் யாருடன் சசிகலா பேசி வருகிறார் என்பதையும் கண்காணிக்க சொல்லியுள்ளதாகவும் கூறப்படுது. இதையெல்லாம் எதற்காக சசிகலாவை ஆரம்பத்தில் இருந்தே அலட்சியப்படுத்தி விட்டாரா எடப்பாடி என்ற சந்தேகமும் எழுந்து வருது. இது குறித்து சில அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல யாரோ 4 பேர் ஃபோனில் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் நூற்றுக்கணக்கானோர் பேசிட்டு தான் இருக்காங்க. பிறகு சாதாரண தொண்டர்களிடம்தானே சசிகலா பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் கட்சி நிர்வாகிகள் பலரும் பேசியிருக்காங்க. அவ்வளவையே எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அதிமுகவின் முக்கிய தலைவராக இருந்து வரும் புலவர் புலமை பித்தன் சசிகலாவுடன் பேசுவதாகவும் சொல்லப்படுது. இதன் உச்சக்கட்டமாக தூத்துக்குடி மாவட்ட அதிமுக கிளையில் சசிகலா வரவேற்று தீர்மானமே நிறைவேற்றிவிட்டது. இது இனி அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கும் தொடரும். இப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றியதே எடப்பாடிக்கு இழுக்குதான். இந்த நாள் வரைக்கும் ஜாதி மற்றும் அவரை காப்பாற்றி வந்துட்டுருக்கு. அது மட்டுமல்ல, அவரை ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக மக்கள் ஏற்கலை. ஓபிஎஸ் விஷயத்தில் அவரை எடுபடாமல் செய்து முக்கிய பொறுப்புகளை எடப்பாடி பழனிசாமி பெற்றிருந்தாலும் சசிகலா விஷயத்தில் அவரால் ஈடுகொடுக்க முடியாது. 20 ஜெயலலிதாவின் அரசியல்ல லாபி செய்தவர் இப்போது மட்டும் எப்படி சோடி போவார்? எவ்வளவுதான் குட்டிகரணம் அடித்தாலும் இந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு சருக்கள் தான். ஆரம்பத்திலேயே இதை தடுத்திருக்க தவறிட்டார். அதே சமயம் ஓபிஎஸ் இப்போதே உஷாராகி கொள்ள வேண்டும். இன்னமும் எடப்பாடி பேச்சுக்கு ஓகே சொல்லி கொண்டிருந்தால் மேலே வரவே முடியாது. ஆனால் ஒன்று, இவர்கள் எல்லாம் எதிர்க்கிற அளவுக்கு சசிகலா ஒன்று மோசம் கிடையாது. அது ஊழல் விவகாரத்திலையும் சரி, ஆனால் 1000 குறை சொன்னாலும் சசிகலாவிடம் ஒரு ஆளுமை இருக்கு, கட்சியை கட்டி இழுத்து செல்லும் திறமை இருக்கு, ஒரு தலைமை பண்பு இருக்கு. இதைதான் அதிமுகவில் இருக்க முக்கிய நிர்வாகிகள் யோசிக்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் இன்னமும் சிலர் சசிகலாவிடம் பேசிக்கொண்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் 20 மேற்பட்டோர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்பட்டும் இருக்காங்க. இந்த நிலையில் கடந்த 4 சொத்து குவிப்பு வழக்கில் சிறையில் இருந்து அதிமுகவின் முன்னாள் பொதுச் செயலாளர் சசிகலா இந்த ஆண்டு ஜனவரி மாதம் விடுதலை செய்யப்பட்டாங்க. நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் சசிகலா ஃபேக்டர் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பலர் எதிர்பார்த்த நிலையில தான் அரசியலில் இருந்து ஒதுங்க இருப்பதாக கூறி அனைத்திற்கும் தற்காலிகமாக முற்றுப்புள்ளி வச்சாங்க. சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளோடு களம் கண்ட அதிமுகவோ போட்டியிட்ட பெரும்பாலான இடங்களில் படுதோல்வியை சந்திச்சது.
இந்த நிலையில் அரசியலில் இருந்து ஒதுங்கி இருந்த சசிகலா மீண்டும் களமாட இருக்காங்க அப்படின்னும், கட்சியை கைப்பற்றும் முயற்சிகளை தொடங்கிவிட்டார், அரசியல் வட்டாரங்களில் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டும் வந்துட்டுருக்கு. தவிர அதிமுக தொண்டர்கள் முதல் முன்னாள் எம்பிக்கள் அமைச்சர்கள் வரை அவரோடு உரையாடுற ஆடியோ நாள்தோறும் வெளியாகிய வண்ணம் இருக்கு. இந்த நிலையில் அதிமுக தலைவர்கள் சசிகலாவுக்கும் அதிமுகவுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும், கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்களிடம்தான் சசிகலா பேசுவதாகவும், கட்சியை அபகரிக்க முயல்வதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இதில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான சி வி சண்முகம் சசிகலா அதிமுகவுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாகவும், கட்சியை கைப்பற்ற முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்காங்க. மேலும் இதுபோன்ற கருத்துக்களை பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் மற்றும் கட்சி கூட்டத்தில் சண்முகம் தொடர்ந்தும் பேசி வராரு. இதனால் சசிகலாவின் உத்தரவின் பேரில் தனக்கு அறியப்பட்ட மற்றும் அறியப்படாத பல்வேறு பகுதிகளில் இருந்து அச்சுறுத்தல்கள் வர தொடங்கியுள்ளதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. மேலும் இதுகுறித்து விழுப்புரம் மாவட்டம் ரோஷனை போலீசாரிடம் புகார் அளித்தும் இருக்காங்க. எனவே முன்னாள் அதிமுக பொதுச் செயலாளர் வி கே சசிகலா உள்பட 501 பேர் மீது இந்திய தண்டனை சட்டம் 506, 507, 109 மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 கீழ் பல்வேறு பிரிவுகளின் கீழும் வழக்கு பதிவு செய்துள்ள விழுப்புரம் மாவட்ட போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்காங்க. இதையடுத்து தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைஞ்ச நிலையில் எதிர்கட்சியாக இருக்கு. எனினும் அதிமுகவில் இபிஎஸ் ஓபிஎஸ் இடையே உட்கட்சி பூசல் எழுந்துள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசிக்கொள்ளப்படுது. இதனால் கட்சி சிதறும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பேசிக்கொள்ளப்படும் நிலையில், அரசியலிருந்து ஒதுங்கியிருந்த சசிகலா கட்சியை காப்பாற்ற வர வேண்டும் என தொண்டர்கள் சிலர் தொலைபேசியில் பேசி அழைப்பு விடுத்திருக்காங்க. இது சம்பந்தமான ஆடியோக்கள் வெளியாகி சசிகலாவோடு பேசியவர்கள் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டும் வந்துட்டுருக்காங்க. ஆனாலும் சசிகலாவின் ஆடியோக்கள் வெளியாகி கொண்டுதான் இருக்கு. சமீபத்தில் வெளியான ஆடியோவில் தேனியைச் சேர்ந்த கண்ணன் என்ற அதிமுக தொண்டரிடம் பேசியிருக்க சசிகலா, கட்சி எப்படி வீணாகி இருக்கிறத இனியும் என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது, இப்போது மோசமான நிலைக்கு போயிடுச்சு, அவங்க தேர்தலில் வெற்றி பெறுவாங்க அப்படின் தான் நான் ஒதுங்கியிருந்தேன், ஆனால் 4 வருஷம் சிறையில் இருந்தாலும் என்னுடைய உயிர் தமிழக மக்களை சுத்தி தான் இருந்துச்சு. தமிழக மக்கள் கொரோனாவால் பாதிக்கப்படக்கூடாதேன்னு நான் செய்யாத பூஜை கிடையாது, மாசக்கணக்கில் விரதம் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சசிகலா சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு தீவிர அரசியலை ஈடுபடுவாங்க அப்படின்னு கூறப்பட்ட நிலையில், அவங்க அரசியலை விட்டு விலகுவதாக அறிவிச்சிருந்தாங்க. அப்போது அதிமுக மற்றும் அமமுக தொண்டர்களுடன் தொலைபேசியில் உரையாடி வந்துட்டிருந்தாங்க. இதனால் அதிமுகவில் சசிகலாவிற்கு எதிராக தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இதனிடையே அதிமுக முன்னாள் அமைச்சரும் நத்தம் சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏவுமான நத்தம் விஸ்வநாதன் சில நாட்களுக்கு முன்பு சசிகலா குறித்து விமர்சனமும் செஞ்சார். அப்போது அவர் சசிகலாவை வேஸ்ட் லக்கேஜ் என்றும், தாய் அல்ல பே எனவும், நம்பிக்கை துரோகி எனவும் விமர்சனம் செஞ்சார். சசிகலா குறித்து நத்தம் விஸ்வநாதன் விமர்சனம் செய்த நிலையில், கோவையில் அவருக்கு எதிராக சுவரொட்டிகளும் ஒட்டப்பட்டுச்சு. ரயில் நிலையம் உள்ளிட்ட பல நகரங்களில் அமமுக சார்பில் இந்த சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுச்சு. இதுகுறித்து சசிகலாவை அவதூறாக பேசிய நத்தம் விஸ்வநாதனை கண்டிப்பதாக சசிகலா புகைப்படத்துடன் அமமுகவினர் சுவரொட்டிகளை ஒட்டியிருக்காங்க.